கன்னியாஸ்திரியின் மரணத்தில் சந்தேகம், உறவினர்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் பொன்னகர் பகுதியில் கிறிஸ்துவ பள்ளி உள்ளது. இங்கு கன்னியாஸ்திரியாகவும் ஆசிரியாகவும் பணியாற்றியவர் ஜெனட் மேரி, வயது 36. இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். தேனி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ பள்ளியில் 2 ஆண்டுகளாக ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தார். நேற்று முன்தினம் இரவு தனது அறையில் தூக்கிட்டு உயிரை பாய்த்துக் கொண்டார். காலையில் ஆசிரியின் அறை கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த பிற கன்னியாஸ்திரிகள் ஜன்னல் வழியே பார்த்தபோது தூக்கிட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து சின்னமனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் ஜெனட் மேரியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஜெனட் மேரியின் உடல் சென்னை பரங்கிமடையில் உள்ள லூயிஸ் கான்வென்ட் தலைமையகத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவருடைய உடலுக்கு கிறிஸ்துவ முறைப்படி மரியாதை செய்து அடக்கம் செய்ய எடுத்து செல்லும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள் ஜெனட் மேரியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெனட் மேரியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின் கிறிஸ்துவ மக்கள் களம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபெலிக்ஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், ஃபெலிக்ஸ், கிறிஸ்துவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை உலகம் முழுக்க கொண்டாடி வருகின்ற அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை வீரசம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருட்சகோதரி ஜெனட் மேரி, வயது 35, அதிர்ச்சியாக தகவலாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற தகவலை கேள்விப்பட்டு நாம் மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது தற்கொலை அல்ல, இது ஒரு மர்மமான முறையில் சஸ்பிஷன் டெத் அப்படின்ற வகையில் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சிஸ்டருடைய அலைபேசியில் 8 மணிக்கு அவங்க சகோதரி பேசியிருக்கிறாங்க, அந்த அலைபேசி காணவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க முன்வைக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு நிகழ்வையும் அவங்க தன்னுடைய டைரியில் குறிப்பு எழுதி வைப்பாங்க. அந்த டைரியும் காணவில்லை அப்படின்ற மாதிரி விஷயம் குறிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களை வைத்து உடனடியாக அவங்க போஸ்ட் பண்ண சொல்லாமல் அவர் அவசரமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால அனுப்பிச்சு வச்சுட்டு கடகடகன்னு அடக்கத்தை நோக்கி விரைவு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது இதில் ஏற்பட்டுருக்குது. இது வந்து சஸ்பிஷன் டெத், மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் என்கின்ற அச்சம் இருக்குது. ஒரு டேபிள், ஒரு சின்ன ஸ்டூல், பிளாஸ்டிக் ஸ்டூல், அவ்வளோ ஹைட்டு, அதெல்லாம் ஒரு இது இருக்குது. அந்த ரூம் உட்பட பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டிஷன் தடுப்பு தான் இருக்குதுல, 3 சிஸ்டர் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆக இப்படி ஏராளமான சந்தேகங்கள் இது இதில் வந்து எழுது அவருடைய மரணத்தில் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம தாய் திருச்சபைக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, தொடர்ச்சியாக இது 3வது முறை இப்படிப்பட்ட போக்கு நடக்குது. ஏற்கனவே விழுப்புரம் எறையூரில் கௌசல்யாண்ட அருச்சகோதரி கிணத்துல வந்து இறந்து தான் சொன்னாங்க. அதுவும் வந்து சஸ்பிஷியல் டெத்துன்ற மாதிரி கொஞ்சம் விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தொடர்ச்சியாக வந்து அருள் சகோதரிகளுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த திருச்சபையில் பாதுகாப்பை இன்மை என்கின்ற நிலைமை வந்து நீடிக்குது. அவர்கள் வந்து பாலின பாகுபாடு பார்க்கப்படுது, சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்படுறாங்க. அப்படிப்பட்ட தலித் சகோதரி உயர் பதவிக்கு போகிறதுல அவங்களுக்கு ஒடுக்குமுறை வந்து என்பது இருக்குது அப்படின்ற மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தொடர்கதியாக இருக்குது. தமிழக ஆயர்பேரவை இதில் கூடுதல் அக்கறை கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட சபைகளில் திருவுர சபைகளில் அவங்க வந்து நேரடியாக தலையிட்டு இதுக்கான நீதி விசாரணையை வந்து அமைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேள்வி நம்ம வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இதில் வந்து இது எஃப்எஸ்ஜே சபை 1883 ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ஹெலன் சொல்கின்ற ஒரு பேராயர் செயின்ட் ஜோசப்பு தர்ச்சி இருக்கு நம்மளுடைய பெரிய வீட்டில், அது மூலிமா அங்கேருந்து அவர் ஆரம்பித்து துவக்கப்பட்ட சபை தான் இந்த சபை. இந்த சபைக்கு என்ன பிரத்யேக தன்மைனா, அப்போது சாதி ஒடுக்குமுறை திருச்சபையில் இருந்ததுனால குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் பெண்கள், தலித் குழந்தைகள் இவர்கள்லாம் வந்து வளர்ச்சியை நோக்கி இவங்களை கொண்டு போகணுன்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஃப்எஸ்ஜே சபை. அந்த சபையில் வந்து தலித் அருட்சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை இருக்குது. ஆகவே இந்த எஃப்எஸ்ஜே அந்த சபையில் சகோதரிகள் நடத்தப்படுற அந்த சபையில் அந்த தலைமை பீடத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து யாரும் நிர்வாக பொறுப்பில் இல்லை அப்படின்ற ஒரு துயரமான விஷயங்களும் இதில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இதையும் தொடர்றதுக்கான இது ஒரு காரணமாக, இது ஒரு படிநிலையாக இது அமையுது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆக இந்த மரணத்தில் நாங்கள் சந்தேகம் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனடியாக விசாரணை அமைக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அதே போல் நாங்கள் எங்களுடைய தேசிய
தலித் கிறிஸ்துவர் கண்காணிப்பகம் சார்பாக நாங்கள் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை ஆராயும் குழு அமைத்து நாங்களும் எங்கள் தரப்பில் வந்து இதற்கான நீதியை நோக்கி கொண்டு செல்வதற்கான நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஆக தமிழக ஆயர் பேரவை இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்கு நம்மளோட தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கிறித்தவ மக்கள் கழகத்தின் சார்பில் உங்கள் சார்பில் நாட்டை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு இந்த எஃப்ஐஜே சபை உரிய இழப்பீடு வழங்கணும், நீதி வழங்க வேண்டும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. காவல்துறைக்கு அவங்க தரப்புல ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து சூசரி அட்டம் மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. நாம வந்து சஸ்பிஷியல் தான் நாம வந்து மீண்டும் ஒரு முறை நாம வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட தேனிக்கு இன்னைக்கு நம்ம ஆட்களை போயிடுறாங்க. மீண்டும் அதை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த வழக்கை நாங்கள் தொடுப்பதற்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தை இது குறித்து வழக்கு தொடுக்கிறதுக்கு அதன் நீதியை நிலைநாட்டுவதற்கு எங்கள் தரப்பிலான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். ஒரு உண்மை அறியும் கண்டறியும் குழு வந்து இப்போ ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சு அங்கே தேனியில தான் இந்த சம்பவம் என்பது சின்னமனூர் அந்த கிராமத்தினுடைய பள்ளியில் நடக்குது. அவங்க அங்கே தான் பணி செய்கிறாங்க. அந்த தேனியில வந்து நம்மளோட குழு வந்து போய் கண்காணித்து உண்மையை கண்டறிவதற்கான ஏற்பாடு நம்ம பண்ணிட்டு வரோம். நிர்வாக சார்பு வந்து அவங்க வந்து எஃப்எஸ்ஏ அந்த துறவர சபை அருச்சகோதரிகள் சார்பாக ஒரு உண்மை அறியும் குழு அவங்க நியமிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு தருவதாகவும் அவங்க வந்து இப்போ ஒப்புக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அடக்கம் செய்வதற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அவர்கள் அளித்த உத்தரவாதத்தை அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு அவர்கள் அதை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் பெலிக்ஸ் கிறித்துவ மக்களுக்கெல்லாம் மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.